ஜெர்மனி உள்ளிட்ட மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 170ஆக அதிகரித்துள்ளது. ஐரோப்பாவின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களில் கனமழை காரணமாக பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மேற்கு ஐரோப்பா பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் ஆறுகளில் உடைப்பு ஏற்பட்டு அப்பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் ரைன்லாண்ட் பாலட்டினேட் வடக்கு ரைன்வெஸ்ட் ஃபேலியா பகுதிகள் வெள்ளத்தினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஜெர்மனியின் மேற்கு பகுதியில் 90 பேரும் ரைன்லாண்ட் பாலட்டினேட் பகுதியில் 60க்கும் மேற்பட்டோரும் உயிரிழந்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. பலரை காணவில்லை என்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ஜெர்மனி அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே ஜெர்மனி அதிபர் பிராங்க் வால்டர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேற்று நேரில் ஆய்வு செய்தாா்.